குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் காலை வணக்கம். இப்போது நாம் பார்க்க போகும் பாடம் ஒன்று, பாடி ஆடி விளையாடலாம். மரத்தில் இரண்டு குரங்குகள் உள்ளன. ஒரு குரங்கு மாம்பழத்தை சாப்பிடுது. பக்கத்தில் உள்ள குரங்கு மாம்பழத்தை பறித்து கீழே போட்டு கொண்டிருக்கிறது. மரத்தில் வவ்வாலும் எலியும் தலைகீழா தொங்குது. அடுத்தது, கீழே நீர் யானையும் காண்டாமிருகமும் மரக்கிளையை இழுத்து விளையாடுது. முள்ளம்பன்றியும் முயலும் கீழே விழும் மாம்பழத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் உள்ள குளத்தில் சில வாத்துகளும் முயலும் நீந்துகிட்டு இருக்கு. அடுத்தது, கரடியும் குரங்கும் பூசணிக்காயை வைத்து விளையாடுது. கீழே யானை மேல் அணில், எலி, முயல் ஆகியன ஏறி இறங்கி விளையாடுகிறது. இந்த பக்கம் குதிரை மேலே ஒரு குருவி உட்கார்ந்திருக்கிறது. அது பக்கத்தில் உள்ள நரி மேல் வேறு ஒரு நரி விளையாடுது. மற்ற நரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. குரங்கு கீழே படுத்துக்கிட்டு காலில் கொம்பு வைத்திருக்கு. கொம்பு மேலே குருவியும் கிளியும் உட்கார்ந்திருக்கு. இங்கே பாருங்க, வாலில் குருவி உட்கார்ந்திருக்கு. ஒட்டக சிவிங்கி வாயில் தர்பூசணியை வைத்திருக்கு. கீழே இருந்த மான் தர்பூசணியை அடிக்க பார்க்குது. புலியும் சிறுத்தையும் குச்சி வைத்து விளையாடுது. தும்பி வண்ணத்து பூச்சி செடியில் பறக்குது. இதே போல் எல்லா விலங்குகளும் காட்டுக்குள்ளே கொண்டாட்டமாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை பேசி மகிழுங்க. குழந்தைகளே, போன பாடத்தில் பாடி ஆடி விளையாடலாம் என்ற பாடத்தை பார்த்தோம். அடுத்ததாக ஆலமரத்தில் விளையாட்டு என்ற பாடலை பார்ப்போம். ஆலமரத்துக்கு கீழே சிங்கக்குட்டி, முயல், நரி, குரங்கு எல்லா விலங்குகளும் விளையாடுது. மரத்தின் மேலே அணில், கிளி, குயில் மரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாடலை படித்து காட்டுகிறேன், நீங்களும் கவனிங்க. ஆல மரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சும் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாளாட்டு, சின்ன முயலே மேலங்கொட்டு, சிங்க குட்டியே தாளந்தட்டு, எல்லோரும் தான் ஆடிக்கிட்டு, ஏலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. இப்போ நான் இன்னும் ஒரு முறை பாடுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாடுங்க. ஆல மரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சும் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாளாட்டு, சின்ன முயலே மேலங்கொட்டு, சிங்க குட்டியே தாளந்தட்டு, எல்லோரும் தான் ஆடிக்கிட்டு, ஏலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. போன பாடத்தில் ஆலமரத்தில் விளையாட்டு என்ற பாடலை பார்த்தோம். இப்பொழுது இலையும் காயும் என்ற கதையை பார்ப்போம். இரண்டு எலிகள் உள்ளன, அதாவது தாய் எலியும் குட்டி எலியும். குட்டி எலி கைபேசி வேண்டும் என்று தாய் எலியிடம் அடம்பிடிக்குது. அதற்கு தாய் எலி வேறு விளையாட்டு காண்பிக்கிறேன் என்று அழைத்து போகிறது. முதலில் இலைகளை வைத்து ஊதல் செய்து விளையாட்டு காண்பிக்குது. அடுத்து தாய் எலி பம்பரம் செய்து விளையாட்டு காண்பிக்கிறது. பின்னர் தள்ளுவண்டி செய்து விளையாட்டு காண்பிக்கிறது. மரக்குச்சி வைத்து தண்ணீர் ஊற்றி விளையாட்டு காண்பிக்குது. அடுத்து மரத்தை கட்டுமரமாக்கி பெரிய இலையை குடையாக வைத்து விளையாட்டு காண்பிக்குது. கடைசியாக இவ்வாறு தாய் எலி விளையாட்டு காண்பித்ததால் குட்டி எலி கைபேசியை மறந்து தான் விளையாண்ட விளையாட்டுகளை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறது. போன பாடத்தில் இலையும் காயும் என்ற கதையை பார்த்தோம். இப்பொழுது விளையாடலாம் வாங்க என்ற பாடத்தை பார்ப்போம். இடிக்காமல் நடப்போம். இடுப்பில் கை வைத்தபடி ஒருவரோடு ஒருவர் இடிக்காமல் நடப்போம். அதாவது இந்த குழந்தைங்க இடுப்பில் கை வைத்து பிறரை இடிக்காமல் நடந்து விளையாடுகிறாங்க. அடுத்தது உள்ளே வெளியே.
வட்டத்தில் நின்று ஆசிரியர் கூறுவதற்கு ஏற்ப வட்டத்தின் உள்ளே வெளியே குதிப்போ. அதாவது ஆசிரியர் வட்டத்திற்கு உள்ளே சொன்னால் உள்ளே குதிக்கணும், வெளியே என்றால் வட்டத்திற்கு வெளியே குதிக்கணும். அடுத்ததாக நடிப்போ நடிப்போ, விரும்பியபடி மாறி நடித்து காட்டுவோம். நீங்களும் உங்கள் பெற்றோரிடம் நடித்து விளையாடி மகிழுங்க. போன பாடத்தில் விளையாடலாம் வாங்க என்ற பாடத்தை பார்த்தோம். இப்பொழுது கைவீசம்மா கைவீசு என்ற பாடலை பார்க்கலாம். பெற்றோர்கள் உடனிருந்து பாடலை கற்க குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள். இப்பொழுது பாடல். கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. இப்பொழுது இந்த பாட்டில் பள்ளிக்கு போய் பாடம் படித்தால் கணிப்பொறி கற்கலாம், கவிஞர் அறிஞர் ஆகலாம், அறிவியலை படித்து அறிவை வளர்த்துக்கலாம், அன்பாய் வாழலாம், விளையாடி பல வெற்றி பெறலாம் என்று இந்த பாடல்ல கூறுகிறார்கள். இன்னும் ஒரு முறை இந்த பாட்டை பார்க்கலாமா? கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. பாடி ஆடி விளையாடலாம் விடையலி, குரங்கு என்ன செய்கிறது, குரங்கு மரத்தில் பழங்களை பறித்து கீழே போடுகிறது, வாத்து என்ன செய்கிறது, வாத்து தண்ணீரில் நீந்துகிறது, யானை மேலே என்னென்ன விலங்குகள் விளையாடுகிறது, அணில் எலி மற்றும் முயல் விளையாடுகிறது. போன பாடத்தில் கைவீசம்மா என்ற பாடலை பார்த்தோம். இப்பொழுது நானும் வருவேன் என்ற கதையை பார்ப்போம். இந்த கதையில் இரண்டு கரடி இருக்குது, தாய் கரடியும் மற்றும் குட்டி கரடி. இந்த குட்டி கரடி பேரு சின்னு. நான் கடைக்கு போகிறேன், நானும் வருகிறேன் அம்மா. உடனே அம்மா கரடி சொல்றாங்க, நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லுது குட்டி கரடி. தொடர்வண்டி நிலையம், பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன், சரி சின்னு வரிசையில் நில். உடனே தொடர்வண்டி நிலையத்துக்கு போறாங்க. போன உடனே பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு குட்டி கரடி சொல்லுது, சரி சின்னு வரிசையில் நில். சரி வரிசையில நில்லு அப்படின்னு அம்மா கரடி சொல்றாங்க. அடுத்தது வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா? ஆமாம் செல்லம், அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். வரிசையில தான் நிக்கணுமா அப்படின்னு கேக்குது குட்டி கரடி. ஆமாம் செல்லம், அப்பதான் யாரையும் இடிச்சிக்காக வேகமா போக முடியும் அப்படின்னு அம்மா கரடி சொல்றாங்க. அடுத்தது வண்டி நின்ற பின் இறங்கலாம், சரி அம்மா வண்டி நின்னோன்னதான் இறங்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி அம்மா அப்படின்னு கேட்டுக்குது குட்டி கரடி. அடுத்தது அம்மா எனக்கு பழம் வேண்டும், வாங்கலாம், இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும், எனக்கு பழம் வேணும் அப்படின்னு சொல்லி குட்டி கரடி கேட்குது. அம்மா கரடி சொல்றாங்க, வாங்கலாம் இரு, ரெண்டு பக்கமும் சாலையை பார்த்த பிறகுதான் நம்ம கடந்து போய் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்பவே சாப்பிடுவேன், கழுவி விட்டு சாப்பிடு, நான் இப்பவே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுது குட்டி கரடி பழத்தை. உடனே அம்மா கரடி சொல்றாங்க, கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குப்பை தொட்டியில் போடு, அதோ அங்கே இருக்கிறது போட்டு விடுகிறது. உடனே பழத்தை சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டியில போடு அப்படின்னு அவங்க அம்மா கரடி சொல்றாங்க. சரி அம்மா அங்கே இருக்கு குப்பை தொட்டி, நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடு. அம்மா நீங்க இப்ப என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்லட்டுமா? அவங்க அம்மாட்ட கேக்குது, அம்மா இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ட்டு நான் சொல்லட்டுமா? சின்னுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? உடனே அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, சாலையில் அவங்க அம்மாவுக்கு என்ன தெரியும்னா,
சாலையில் உள்ள செடியை பறிக்கக்கூடாது. இந்த கதையிலிருந்து வரிசையில் தான் நிற்கணும், குப்பையை குப்பை தொட்டியில் போடணும், சாலையில் இரண்டு புறமும் பார்த்து கடக்கணும், சாலையில் உள்ள செடி பூக்களை பறிக்கக்கூடாது.